பிஎஸ்கேஸ் கிச்சன் இன்னைக்கு பிஎஸ்கேஸ் கிச்சன்ல நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து நீங்க மோர் குழம்புக்கு, தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்குல கொஞ்சம் மெல்லிசா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. பெரிய வெங்காயம் வந்து நீங்க நிறைய சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம், ஏன்னா சேர்த்து வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம். கடாய் அடுப்புல வச்சு அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கினது போதும். கொஞ்சம் ப்ரௌனா வர ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க. இனி இதை வந்து தண்ணிலாம் இதுல ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வையும் சிம்ல வச்சுக்கோங்க. நான் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். நீங்க வந்து இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடியா இருக்குது. இதுல வந்து நீங்க தண்ணி ஊத்தி வதக்க வேண்டாம், எண்ணெயிலதான் வதக்கி எடுங்க. அது எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, விருப்பமான அளவு ஊத்திக்கோங்க, கூடவோ குறையவோ. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா பிஎஸ்கேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.